Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது mixed dal fry. ரொம்ப ஹெல்தியான டிஷ்ங்க. ஒரு நாலு வகையான பருப்பு வச்சு தான் பண்ண போறோம். ரொம்பவே ஹெல்தி, டேஸ்டாவும் இருக்கும். இதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா தோரம் பருப்பு, கடலை பருப்பு, பைத்தம் பருப்பு, பச்சை பயிறு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், வத்தம் மிளகாய், நெய், அவ்வளவுதான். இப்போ இந்த பருப்பெல்லாம் எந்த அளவு எடுக்கறீங்களோ சம அளவு எல்லாமே எடுத்துக்கணும் நம்ம. நீங்க எந்த கப்ல வேணாலும் அளந்துக்கோங்க, ஆனா சம அளவா இருக்கணும். பச்சைப்பயிறு மட்டும் வேகாதுங்கிறதுக்காக ஒரு 4-5 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப குக்கர்ல டைரக்டாவே இந்த 4 பருப்பையும் சேக்கறோம். அதில கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, உப்பு, எல்லாத்தையும் 4 பருப்பையும் முதல்ல வாஷ் பண்ணிட்டு அப்புறம் இதை சேருங்க மஞ்சப்பொடி உப்பு. இதுக்கு நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 4 விசில் விட போறோம் நம்ம. ரொம்ப குழையாம இந்த மாதிரி இருக்கணும் தால் உங்களுக்கு. இப்போ இதுக்கு மசாலா 2 டேபிள்ஸ்பூன் நெய் விடுறேன். அதுக்கு கடுகு, அப்புறம் ஜீரகம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பொடியா நறுக்கின பூண்டு ஒரு 4-5 பூண்டு எடுத்துக்கோங்க. பொடியா நறுக்கின வெங்காயம், இப்ப வெங்காயம் நல்லா வதங்கணும். தால்ல ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் உப்பு மட்டும் இதுல போட்டுக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டா போதும். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் ஆன உடனே நம்ம தக்காளி சேர்க்க போறோம். நான் ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியா நறுக்கி அதுல சேர்க்கிறோம். தக்காளி நல்லா குக் ஆகணும் உங்களுக்கு. தக்காளி குக் ஆன உடனே கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க, ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. உப்பு பத்தலைனா கொஞ்சோண்டு உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி அதெல்லாம் அந்த தண்ணியில் நல்லா குக்க எடுத்து இப்போ நம்ம தாளை சேர்க்குறோம். இதோ இதுக்கு வந்து மெயின் காரம் வந்து அந்த வத்த மிளகாயும் பச்சை மிளகாயும் தான். அதனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை போட்டுக்கோங்க. இதில் எல்லா தாளும் இருக்கிறதுனால டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு தாளோட எல்லாம் சேர்ந்து வரணும். கொத்தமல்லியும் போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் இதை சேர்ந்து வர்ற அளவுக்கு இதை கொஞ்சம் கொதிக்க விட்டீங்கன்னா சூப்பரான தால் ரெடி ஆயிடும். இப்போ அதுக்கு மேல நெய்யில கொஞ்சோண்டு ஜீரகம், பெருங்காயப்பொடி, அப்புறம் ஒரு வத்த மிளகாயை தாளிச்சு கொட்டிட்டோம். ஸோ சூப்பரான மிக்சர்டு தால் ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிடுது. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இன்னொரு நல்ல ரெசிபியோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.